வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். கின்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னா ஃபோட்டோஸாக வந்து ஆட் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் அந்த கீழே ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ரெண்டு ஆதார் கார்டு ஆப்ஷனை கொடுத்து கீழே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 4.5 இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்க அப்படின்னா 3.5 வந்துட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கம்மியான ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆப்ஷன் தான் போயிடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அப்படி மேலே தள்ளுவாங்க. கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டவுன்லோடு அப்படின்னு சொல்லியிருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேனால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேங்களா, நான் இப்போ அதுக்கு வந்துட்டு ஒன்றுனா வந்து ஆட் பண்ணேன். நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5 அந்த மாதிரிலாம் பார்த்திங்கனா இதை பார்த்தீங்கன்னா 2.5 மெதுவாக போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட வீடியோ எடிட்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறு குறு குறுன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர் நம்பி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. கற்றுக்கள் பார்த்து பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துக்கு ஒயிட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட டீக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்பிள் வந்து ஆட் பண்ணாச்சு இல்லையா. இதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ரொம்ப இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் என்ன ஃபார்மெட் சேவ் பண்ணி பார்த்து அந்த ஃபார்மெட் வச்சு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் சேவ் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ண பார்த்தோன்னா ஒரு 4 செகண்ட் தான் வந்திருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஓகே 30 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர் நண்பி பார்த்தினா வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்து அது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒய் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் பேக்லாம் வர தேவையில்லை. ஓகேங்களா, டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு எக்ஸ்போர்ட் ஃபோட்டோவில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்புக்குடி இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து கூட நீங்கள் வந்து தாராளமாக 3 ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற ரெண்டு ஃப்ரேம்லையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, லேயர் போங்க, மீடியா போங்க, ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிட்டு இப்போ எல்லோரும் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு 3 புள்ளியை கிளிக் பண்ணி சொல்லிட்டு பேக் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்க உங்களுக்கு வந்து கரெக்டான சேஃப்குள் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அடுத்தடுத்து ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஃபோட்டோ வந்து தெரியும் இல்லையா, தனியாக தெரியும் இல்லையா, அப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சில மெனு ஆப்ஷனில் வந்துட்டு க்ராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணாலும் பெட்டராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஷேப்பில் போயிட்டு கொண்டு போய் மாட்டினா கூட ஓகே தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிராப்பிங் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா மாஸ்க் இருக்கு இல்லையா, இது எனவல் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது எனவல் பண்ணி அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் இருப்பாருங்க. இந்த மாதிரி கொண்டாந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் சிம்பிள் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த மாதிரி பாதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தடுத்து ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து நான் மற்ற ரெண்டு ஃபோட்டோலையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெட்டர் வச்சா ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்துட்டு ட்ராக் பண்ணி விட்டு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டீ காப்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. வீடியோ மேக் பண்ணுறேன் பார்த்துட்டு அடுத்த ஒரு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து எப்படி கொண்டாந்து செட் பண்ணி டீ காப்ஸ் கொடுத்துங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சாங்ஸை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளே ஆகும். ஸோ ப்ளஸ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஆட் ஆகும். நம்ம செஞ்சுக்கிற ப்ராஜெக்டோட சாங்ஸ் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பார்டர் மேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் மேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துங்க. பேக் வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மல்டி விளையாட ஆப்ஷன் வந்து கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் நண்பி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து தீபாவளி வீடியோ எடிட்டிங் போட்டிருக்கோம். ஸோ அதப்போ அந்த வீடியோ போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட்டு சப்ளை பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டு கீழே போய் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே நம்ம மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நம்ம முடி. ஓகே தேங்க்யூ வெரி மச். Come on.